ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கேக்கி பேக்கி சேனல். நான் உங்கள் செஃப் ஜீவன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் மீலுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஃப்ரூட்ஸ் அண்ட் டெசர்ட் கபாப் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாங்க வீடியோ. டெசர்ட் கபாப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். டார்க் சாக்லேட் தேவையான அளவு, பனானா கேக். ஸோ பனானா கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சேனல்லேயே முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், அது கூட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கிங்க. அதை மாதிரி பண்ணிக்கலாம். ப்ரௌனி, ஸோ ப்ரௌனிக்கான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை பார்த்து நீங்கள் ப்ரௌனி பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், நான் வந்து இன்றைக்கி கிரேப்ஸு, வாட்டர் மிலன், பனானா எடுத்திருக்கேன். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பால். ஸோ இது வந்து நமக்கு க்ரீம், அதாவது சாக்லேட் கூட இதை வந்து டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு, சாக்லேட் ரஃபுல் பண்ணுறதுக்கு தான் பால் எடுத்துருக்கோம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சாத்தே ஸ்டிக், இது வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு. எப்படி பண்ணுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸை கட் பண்ணிக்கலாம், நமக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து பனானா வந்து கட் பண்ணிடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி முக்கால் வாசி பழுத்த பழமாக எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஈவனாக இருந்தால் ஸ்டிக் பண்ணுறப்ப அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மில்லை வந்து ஆல்ரெடி நான் வந்து ஹார்ட் இன் ஷேப் கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேப்ஸை வந்து ஹார்ட் இன் ஷேப்பில் குத்துற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா க்ராஸாக கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஹார்ட் இன் ஷேப் வந்து ஸ்டிக் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 இன்ச் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஆஃப்டர் மீலுக்கு அப்புறம் வந்து ஃப்ரூட் சாப்பிட்றப்ப இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிக் பண்ணி சாப்பிட்டு அதுக்கு வந்து சாக்லேட் சாஸ் கூட சாப்பிட்றப்ப ஸோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு ஒரு கிஃப்ட்டு, ஒரு ப்ரெஷன் பண்ணுறோம், ஒரு டின்னர் கொடுக்குறோம் அப்படின்றப்ப பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு குட் டைனிங் கார் இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து ப்ரௌனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹார்ட் இன் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 1/2 கட் பண்ணிக்கலாம், திக்னஸ் அதிகமாக இருக்கனால. இது வந்து கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பனானா கேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கொயராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் வந்து இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணிட்டோம், இதை வந்து நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பனானா கேக் வந்து ஸ்டிக்கில் வந்து குத்திடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேப். ஸோ இந்த மாதிரி அதை வந்து ஆப்போசிட்டில் வச்சு ஹார்ட் இன் ஷேப் போகிற மாதிரி குத்திக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பனானா குத்திடலாம், வாட்டர் மிலன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ப்ரௌனி. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு ட்ரஃபல் வந்து ரெடி பண்ணிடலாம், அதை டிப் பண்ணி நம்ம வந்து அந்த ஃப்ரூட்ஸ் கபாப் வந்து டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலை வந்து நல்லா சுட வச்சுக்கலாம். இதில் வந்து பால் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டில் எதனா ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பால் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கங்க. இன்னும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரஃபல். இது ரொம்ப சிம்பிள் தான் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சு வைத்ததுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சாக்லேட்டு, இதில் வந்து எடுத்து ஊற்றிட்டோம் அப்படின்னா அது மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பால் வந்து சுட வச்சிட்டோம். இப்போ வந்து இதில் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சூட்லேயே வந்து சாக்லேட் வந்து நமக்கு நல்லா வந்து மெல்ட் ஆகிடும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆச்சு, இப்போ வந்து பவுலில் சேஞ்ச் பண்ணேன். ஸோ நம்மளோட ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் டெசர்ட் வச்சு ஒரு கபாப் எப்படி செஞ்சு பார்த்துருப்போம். இதை கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துருன்னு சொல்லி மறக்காமல் நம்ம சேனல் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேக்கி பேக்கி.